இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தண்டவள சோழில அழகான இந்த பெண்மணியை அவள் இடை இழகும் அவள் தொடை இழகும் அவள் நிறைய ஓடுபடியா பாவாடை கட்டிக்கிட்டு என் வாழ்க்கையிலே இவள நான் பார்த்தது இல்ல. தூக்காதடி செத்தாலும் உன்னோட தான் சாமை, அதனால எதுக்கு பிழிக்கிட்டு ஓடுற? யார் பல்லல உனக்கு மொத்த கொடுத்தா செத்து போயிக்கணும் எப்படி இருக்கும்? இப்படி அப்பட்ட பேரழகிய நான் கண்டதில்லை, அதனால அவன் இடை அழகோ தொப்புள் அழகோ கொண்ட அழகோ மகாராஜா அவன் தொப்புள்ள மட்டும் ரெண்டு பேர் பண்ணலாம். யாரால சேர்ந்து செய்யறது? நாம ரெண்டு பேரும் சேர்ந்துக்கலாம். டேய் அண்ணா போய் ஐயோ அவரு என்ன பண்றேன்னு இதையும் கேக்குறாரு. உன் இதயத்தை கூட இதயத்தை கொடுத்துட்டு நான் கைப்புள்ள அடிச்சு கொடுத்துருக்கிட்டோம். Yeah.
ஏரிகாட்டுல ஒரு கலந்த ஒண்ணு தெரியுது பாரு, அதான் நீங்க. சரி சரி, அதனால பொங்கல் வெக்கமா இருக்குது. சரி போங்கல் எங்கடா பொங்கல் வெக்க சொல்றா? காதல் வந்து விட்டதா? எனக்கு வரது வந்த பின்னாடி போ. அப்படியே அவ தூக்க தூக்க எனக்கு எப்படியா இருக்குதுடா? வரும்போது எப்படி இருக்கு பாக்கலாம் பரிசோதனை பண்ண. என் மீது உனக்கு காதல் வந்து விட்டதா? எனக்கு உண்மையில் பாசம் வந்து விட்டாதே. சரி சரி, ஐ லவ் யூங்க. அப்படியா?
அப்படி மொத்தம் கொடுப்பியா? சிரிக்காதடா, மடியில படுக்கும். ஆமா, இது என்னது? இதுதான் என்னுடைய சஞ்சய மந்திரம். இது என்ன பண்ணும்? இது எப்படி தெரியுமா? எப்படியாப்பட்ட உயிரும் செத்து போன உயிரையே எழுப்புக்குரிய சக்தி படித்தது. வருது, அரைய மறக்காத முன்ன பிளத்தர. அதனால எப்படியாப்பட்ட உயிரையும் செத்து போன உயிரையே பிழைக்கக்கூடிய சக்தி படைத்த இந்த மந்திரவால். எங்க அண்ணன் சொன்னது சரியா போச்சு. சரியா போச்சு, சரியா போச்சு. அதனால இந்த மந்திரவால் வைத்து ஒரு மாண்டு மனிதவர்களை மீண்டும் உயிரோடு எழுப்பலாம். செத்து போன உயிர் எத்திருந்தாலும் அப்படி பிழைக்க வைப்பேன். ஓ கங்கா காலின்னு சொன்ன உடனே எந்திரிப்பாங்க. இப்ப பால் வந்து சோதனை பண்ணுமா? இப்ப பண்ணுமா? இவன் செத்து விட்டான். ஆமாங்க, இப்ப பால் மடிஞ்சிட்டான். ஓம் காளி, ஓம் காளி, ஓம் காளி, ஓம் காளி. இசையோட வருகிறான் பத்தியா? சக்தி படைத்த இந்த மந்திரவால் நேற்று தினத்தில் ஒருத்தனுக்கு மட்டும்தான் கொடுத்தேன். அஷ்டாவரத்தில் ஆளுகின்ற 60 கோடி துரியோதனுக்கு மட்டும்தான். என் ஆரு என் நண்பன், அவனுக்காக பாரத போறதுக்காக என்னிடத்தில் வந்து வாங்கி சென்றான். அப்படியா? அவனுடைய எதிரிய நான் இப்ப கட்டி போட்டு உள்ள வச்சிருக்கிறேன். எங்க உனக்கு யாரு எதிரி? அந்த பாண்டவர் தான் எனக்கு நேரிட்ட எதிரி. எங்க எல்லாருமா இல்ல அதுல உறவத்தான்? அந்த பாண்டவர் இருக்கிறானே, அந்த மொத்த சோரத்தினால் மத கொண்ட மேமச்சனை, அவதான் என் நண்பனை தொடி மீது அடித்து அவன் உயிர் போக்க செய்திருக்கின்றான். என்ன பண்ண போறீங்க? அதனால அவனை காலிக்கே பழி கொடுக்க போறேன். இல்ல இல்ல, அந்த அவனை பழி கொடுக்கலாம் சொன்னேன், நானும் துணை. அப்படியா? அதனால இந்த கத்தி மந்திரவாதி இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல என்ன அழிக்க முடியாது. ஒருபோதும் என்னை விட்டு நவராது. மகாராஜா, நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? நீயும் அந்த அம்மாலும் சேரும் போது இந்த வாலு இறஞ்சலா இருக்குமா இருக்காதா? எங்க குத்தி பிடிச்சா? ஆமா, எங்க குத்தம்? கொலாயில.
அல்லையில குழாயில குத்தி பிடிச்சுனா வம்பு தானா? அதனால எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு பண்ணுங்க நீங்க. அது கேமரா எடுத்து வீடியோ அனுப்பிவிட்டோம். நீ சொன்னது பரவாயில்லையே. சரி சரி, ஏங்க என் மடியில படுக்கிறீங்களா? படுத்து தொப்புளுக்கு மட்டும் பஸ்ட் மொத்தம் கூட நான் படுக்கிற அழகு மட்டும் என் பக்கத்துல நீ பாக்க கூடாது. சரி சரி, என் உயிரே என் பக்கத்துல இருக்குது, அதை நான் பாதுகாக்கிறேன். அப்படி ஓரமா வைங்க. நீ அப்படி போயிட்டு இல்ல, உங்களுக்கு என்ன விளக்கா பிடிக்கட்டும்? நாலாட்டுவாடா. சரி சரி, நான் படுத்துக்கிட்டு அப்படி எந்திரிச்சு அவனை மொத்தம் கொடுத்துக்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் கட்டி புரண்டுகிட்டு கண்ணே ஏங்க நான் உட்காரட்டுமா? இல்ல நவரு உட்காருங்க, இது கீழே தனியா வைங்க, குத்துற மாதிரி தெரியுது. என் உயிரை உள்ள வரைக்கும் என் பக்கத்துல வைக்க மாட்டேன். நான் பக்கத்துல வச்சிருப்பேன். கை எப்படி பந்தறவீங்க? தொட கூடாது. தலைய போற பணங்கோட்டையார் சோப்பு போட்ட மாதிரி. ஆ போடுங்கண்ணே, கொட்டி போடுறேன். ஏய் இப்பதானே தாளாட்டணும். ஆ ஆண்டு ஆச்சு. தாளாட்டணும். ஆ தூங்காதிருக்கு. இதான் தரணும். ஆமா ஏங்க, நான் தாளாட்டுமா? ஐயா மணிகிரா தரவணியா.
கும்பகர்ணா தூங்குறான் பாரு. அதனால இந்த மந்திர மாலை போய் தான் தந்திரமா எடுக்கணும். எடுக்கலாமா? என் உயிர் போவது போல இருக்கிறது. ஐயோ ஐயோ நீ யாரு? அதனால மந்திரவாள் கொடுக்க முடியாது. மந்திரவாள் கொடுக்க முடியாதா? முடியாது. மந்திரவாள் கொடுக்க முடியாதா? அதனால இதுக்கு மேல இவளை விடக்கூடாது. இந்த மந்திரவாள இவளை துரத்தி நான் புடுகண்ட அப்புறம் அடி என்னடி முடியாதா? முடியாதா? Thank you.
தானே அப்படி நீ அப்ப ஓச வேணா அப்படி அண்ணா நீ யாருடி நான் திரௌபதனா ஆஞ்சாலியா அந்த ஐவருக்கு தேவையானவன் யார சிறவச்சிருக்கிற நான் பாண்டவரை சிறை வைத்திருக்கின்றேன் அந்த பாண்டவருடைய மனைவி தான்டா நான் ஒரு கல்லல ரெண்டு மாங்கா அப்ப பாண்டவரே செலவிச்சிருக்கேன் கொல்லாத விட மாட்டேன் தங்கா நீ தெரிவித்த பிரகாரம் சரி அந்த சோழபுரி ஆளுமுடியே திருமகாசுரபுரிய மந்திரவாள் எடுத்து வந்தேன் சரி இதுவும் மந்திரவாள்னா என்னிடம் அதை கொடு சரி நான் கூறியபடி திருமுகாசுரனை முடிந்து சஞ்சீவ மந்திரத்தை பெற்றுக் கொண்டு வந்து விட்டாய் சரி தங்கா அவனை மடிக்க வேண்டும் அல்லவா இப்பவே எனக்கு வேலையா ஆமா தங்கா இப்ப நான் என்னென்ன செய்யணும் தங்கா நான் கூறியபடி சஞ்சீவ மந்திரத்தை பெற்று வந்து விட்டாய் அந்த அசுரன் உயிர் பிரிய வேண்டும் மன்னவர்கள் சிறையில் இருந்து மீட்க வேண்டும் அதனால் என் கணவரோ மீண்டும் அந்த திருமகன் சிறையில் இருந்து மீட்டெடுக்கணும் அதற்கு என்னென்ன வழி அதனாலே இந்த குருத்திய ரூபத்தில் இருந்து மாபாரதி சக்தியில் காளி ரூபம் பெற்று அந்த அசுரனை மடிக்க வேண்டும் காளியா வரணுமா ஆமாமா அண்ணா பத்தி எட்டு நாள் வருவோம் சண்டையிலே என் கணவர் அண்ணனுடைய வார்த்தை கேட்டு பாஞ்சாலியாகப்பட்டவர் குரத்தி ரூபத்தில் இருந்து பத்திரகாளி ரூபம் மாற்றி வருவிதம் தாங்க இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்